ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பள்ளியாசல் டைப்பில் நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு செய்முறையை பார்ப்போம், வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்னைக்கு நாம் கஞ்சி காய்ச்சறதுக்கு முதல் வேலையாக விறகு கொண்டு வந்து சேர்க்கணும். இங்கே தான் நம்ம கஞ்சி காய்ச்ச போகிறோம். இப்போ இந்த விறகு தம்பி இங்கேயே போட்டுருங்க, இங்கேயே போடுங்க, எடுத்துக்கலாம். வண்டி இங்கே ஊற்றிடுங்க. இந்த விறகு இங்கே இறக்கிடுங்க. அடுத்து நம்ம அடுத்த விறகு. ஹாய், இப்போ நம்ம கஞ்சிக்கு முதல்ல கடலை பருப்பை ஊற போட்டுக்கலாம். இதை கழுவி சுத்தம் பண்ணி ஊற போட்டுக்குவோம். அடுத்து 10 கிலோ நெய்யரிசி, 2 கிலோ தக்காளி, 2 கிலோ கழுவுறது போட்டுக்கலாம். கஞ்சி கம கமனு வாச அடிக்க வறுக்கட்டு, புதினா வறுக்கட்டு, மல்லி கஞ்சில போடுறதுக்காக எங்க காட்டுல உடஞ்ச 1/2 கிலோ கேரட்டு, கஞ்சி காரமா இருக்கிறதுக்கு 1/2 கிலோ பச்சை மிளகா, 2 கிலோ 50 ரூபான்னு வாங்கின வெங்காயம், தக்காளி கழு கழு கழுவு இருக்காரு, இத வலு வலு வடி கட்டி எடுத்து போடு. இப்ப நாம இதெல்லாம் கஞ்சிக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி காய்ச்சறங்கிறத பாப்போம், வாங்க. அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வரு வரு வெட்டி இன்னைக்கு கஞ்சிக்கு போட போறோம். நல்லா 1/2 கிலோ உதிரி பூண்டு, 1/2 கிலோ உதிரி பூண்டு, 1/2 கிலோ உதிராத இஞ்சி, 1/2 கிலோ உதிராத இஞ்சி, இது ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கர 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 கரன்னு அரைச்சி பேஸ்ட்டை எடுத்துக்கிடலாம். இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு, இதை வாங்க கஞ்சியில் போட்டுக்கிடலாம். அறுத்த புதினா மல்லியை தண்ணியில் ஊறப்பட்டாச்சு, இது நல்லா தேய்ச்சி கழுவி கிடலாம். இப்போ நாம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு அடுப்பில் நம்ம விறகு ஏற்றிக்கலாம். சட்டி காஞ்சவன எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானவன ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் பட்டையை போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கிராம்பு போட்டுக்கலாம். இப்போ நாம் வெந்தயத்தை போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இப்போ நாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வந்ததுக்கப்புறம் பாசி பருப்பு கொட்டிக்கலாம். பாசி பருப்பு 1 நிமிஷம் ஆனவன இப்போ கஞ்சி பூண்டு கொட்டிக்கலாம். கஞ்சி பூண்டு வணங்கினோன்னு தக்காளி கொத்தமல்லி போட்டுக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் வணங்கினோன்னா
பதினாம்லேயே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வணங்கினோன்னா அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறம் நாம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறோடைய அளவு என்னென்னா ஒரு கிலோ அரிசிக்கு 11 லிட்ரு அல்லது 12 லிட்ரு இது வைக்கலாம். இப்போ நம்ம 10 கிலோ அரிசி வச்சுருக்கோம்னா கிட்டத்தட்ட 110லேருந்து 120 லிட்ரு வைக்கலாம். நீங்கள் ஒரு கிலோவுக்கு 11-12க்கு மேலே வச்சோம்னாலும் தண்ணியாட்டாயிடும், 11க்கு கீழே அப்படி வச்சிங்கன்னா கெட்டி ஆகிடும். இப்போ நாம் தண்ணி ஊற்றிக்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட 120 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா அடுப்பு நல்லா எரிய விடணும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் அடுப்பு நல்லா எரியணும். எரிஞ்சு தண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுச்சுன்னா நல்லாயிருக்கும். தண்ணி கொதி வரத்துக்குள்ளே நம்ம அந்த கேரட்டை சீவி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வருது. அது வெளியே வந்துட்டுங்களா, தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கேரட்டை கொத்திக்குவோம். அடுத்து அரிசியில் உள்ள தண்ணி வடித்து கொண்டு வந்து அரிசி கொட்டிடுவோம். இப்போ நாம் அரிசியை கொட்டியாச்சு. இனிமேல் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வேகிற வரைக்கும் வச்சுக்கணும். முருங்கை இலை கொண்டு வந்து உருவி வச்சாச்சு. இப்போ இதை நாம் கழுவி கஞ்சியில் போட்டுக்குவோம். அரிசி போட்டு கஞ்சி பாதி எந்திரிச்சு அரிசியெல்லாம். இப்போ நாம் முருங்கை தலையை போட்டுக்குவோம். இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து நாம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இஞ்சி மட்டும் வரலாம் முடிஞ்சி கஞ்சி நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் பள்ளிவாசல் உள்ளே போகலாம். அங்கே என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா இந்த பெருநாள் நோன்பு பெருநாளுக்கு ஈதுல் ஃபித்ர் ஃபித்ரா காசை வசூல் பண்ணி அதில் வந்து ஏழை எளியோர் மக்களுக்கு வந்து அரிசி, எண்ணெய், நெய் இது மாதிரி சில ஜாமான்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்து பாக்கெட் பட்டலம் போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 190 பேருக்கு இந்த பாக்கெட் போட்டுவாங்க. இது எதுக்குன்னா இந்த பணம் கொடுக்கறது வந்து இந்த நோன்பு நாளையில் நம்ம நோன்பு வச்சுக்கிட்டோ தொழுகையிலையோ இல்லை எதுலையோ நம்ம தவறுகள் சில தவறுகள் செய்திருப்போம், அந்த தவறை மன்னிக்கிறதுக்காக இந்த ஃபித்ரா காசு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பணத்தில் ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுத்துருவாங்க. ரெடி ஆயிடுச்சு. வாவ், சூப்பராக நமக்கு கஞ்சி வந்துடுச்சு. நல்லபடியாக எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துட்டாங்க. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக அருமையாக இருந்தது. அவ்வளோதான் மக்களே இந்த அடுத்து இந்த கஞ்சி காய்ச்சிற வீடியோ. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகம் பிடிச்சிருந்தா மற்ற மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடம் பாய் கூறி விடைபெறுவதும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ப்ளூ பர்ஸ் எப்படி கஞ்சி கமகமன்னு வாசிக்கியா கஞ்சி ஆர் ரைட்.